ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. ஓம் பொழுது போகணும் எனக்கு போலப்ப பார்க்கணும். வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு கொடுங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம சீமான் அண்ணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டுன்னா, உன் பொழுது போகணும் எனக்கோ என் பொழப்ப பார்க்கணும் அப்படின்னு. அது கரெக்டாக அவருக்கு சேர்ற பாட்டாக தான் இருக்குது லிரிக்ஸ் எல்லாமே. சீமான் மக்கள்கிட்ட சொன்ன எல்லா இலங்கை கதைகளுமே மக்களுக்கான பொழுதுபோக்காக தான் இருந்திருக்கு. ஆனால் அவரோட பொழப்புங்கிறது ரொம்ப அருமையாகவே போயிட்டு இருந்திருக்கு. அரசியலில் அவர் எந்த கட்சி கூடி கூட்டணி சேர மாட்டேன்னு அவர் எல்லா மேடைகள்லேயும் பேசினது நமக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவரோட பொழப்பு அதுலேருந்து நல்லாவே இருந்திருக்கு. கூட்டணி வைக்க மாட்டேன்னு நம்ம அண்ணன் சொன்னது அது ஒரு கொள்கைன்னு நினச்சா அண்ணன் அங்கேயும் ஒரு கொள்ளையை பார்த்துருக்காரு. பொழப்பு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஊழலை ஒழிக்கிறது தான் என்னோடய கொள்கைன்னு சொன்ன நம்ம அண்ணன் எலெக்ஷனில் தனியாக நின்னதே ஒரு ஊழலுக்காக தான். இதை கூட நம்ம யாரும் சொல்லலைங்க, அவர் கூட இருந்த தம்பிங்களே சொல்லியிருக்காங்க. சீமானோட வாழ்க்கை வரலாறை அவர் சொல்லி நம்ம கேட்ட வரைக்கும், உதாரணத்துக்கு மனோபாலா, மயில்சாமி, மணிவண்ணன் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அவர் வாங்கி தான் சாப்பிட்ருக்காரு. இதுவரை யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் சுந்தசிக்கிட்டேயோ தானுக்கிட்டேயோ வாங்கி சாப்பிட்ருக்கிறதா அவரே தான் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம இங்கேயும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவர் ஒரு பிச்சைக்காரர். தன் வாழ்நாளில் மற்றவங்களுக்காக ஒரு உதவி கூட செய்யாத ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அது சீமான் தான். அவர் சொன்னதுலேருந்து தான் நம்ம சொல்கிறோம், நாமளாம் எதுவும் சொல்லலை. இவர் ஹெல்ப் பண்ணதாக சொன்ன ஒன்று ரெண்டு பேர்த்துக்கும் அவர் வெளியிருந்து தான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் பாதி தான் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக சீமானோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது தப்பு தான். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே கருத்து சொல்கிற சுதந்திரம் இருக்குது. அவர் பேசுறது பொய்யின்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அவர் கருத்தாக நினச்சி சொல்லிட்டு இருக்காருல, சொல்லிட்டு போட்டோம், அதுதானே நமக்கு கண்டென்ட்டு. சவுக்கு சொல்லியிருக்காரு டிஎன் போலீஸ் தான் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண சொல்லியிருக்குன்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் மல்யுத்த வீராங்கனைகளுக்காக ஆதரவாக ஒரு ட்விட்டு போட்டாராமா, அதுக்காக தான் இது பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு இவர் சொல்லிக்கிறாரு. ஆனால் யூட்டன் அயன் கார்த்திகேயன் அண்ணன் ஃபுல் லிஸ்டையும் கொடுத்துட்டாரு. அதில் எங்கேயுமே வீராங்கனைகளுக்கு ஆதரவாக இவர் ட்விட்டே போடலை. ஏன்பா, இல்லாதவங்களுக்காக தான் போய் சொல்லுவீங்க, டெக்னாலஜிலையுமா போய் சொல்லுவீங்க? டெக்னாலஜி போய் சொல்லாது, டெக்னாலஜி காட்டி கொடுத்துரும். நாங்கள் சொல்கிறது தான் உங்கள் தம்பிங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, இதை நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சிஎமோட வெளிநாட்டு பயணத்தை பற்றி நம்ம சீமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிங்கப்பூர் சின்ன நாடு, அங்கே போய் என் சிஎம் முதலீட்டு கேட்குறது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், திருமண பக்கம் எல்லாம் வளமாக தானே இருக்குது, எதுக்கு அங்கே போய் கேட்கணும்? இதை கேட்டதும் அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ எனக்கு வந்த பாட்டு, நீயா பேசியது சீமா, நீயா பேசியது, என்ன குறை இருக்குது உங்ககிட்ட? ஏன் உழைச்சி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அந்த சின்ன நாடு சிங்கப்பூருக்கு போய் வேலை செய்கிற தமிழங்கிட்ட வாங்கி சாப்பிட்றீங்கள, அப்போ கேவலமாக இல்லையா? நீங்கள் போட்டிருக்கிற சட்டை, கார்லேருந்து சோறு வரைக்கும் எல்லாமே அவங்க கொடுத்ததுன்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. என்ன வளம் இல்லை உங்ககிட்ட? கொடைக்கானலில் ஒரு எஸ்டேட் இருக்குல்ல, மாமியாரோட தோப்பு ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஹலோ, இது கூட ஏன் ஐடியா கிடையாது, இதுவும் உங்கள் ஐடியாதா? ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்க. மாடு எவ்வளோ பெரிய செல்வம், பால் எங்கேருந்து வருது? ஆந்திராலேருந்து தானே வருது. அவன் மாடு மேய்க்கிறானா, நீ மாடு மேய்க்க மாட்டியா அப்படின்னு என்னை பார்த்து நீங்கள் கேட்டிங்கல்ல, நான் உங்களை பார்த்து கேட்கலாமே, அந்த இடத்துல மாடு மேயாதா? கறி எவ்வளோக்கு விற்குது, கிலோ 1000 ரூபா. ஞாயிற்றுக்கிழமை கடையில் போய் நின்றுட்டு நல்லா தொடக்கறியா, நல்லா நல்லி எலும்பா போடுங்கன்னு கேட்குறீங்கல்ல, எங்கேருந்து வருது? ஏன், அது உங்கள் தோட்டத்தில் மேயாதா? இதெல்லாம் பண்ணுறதுக்கான இட வசதியும் மிகப்பெரிய அறிவும் விவசாயத்தை காப்பாற்றியே தீருவேங்கிற உங்களோட கொள்கையும் இருக்கும்போது நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க? தற்சார்பு பொருளாதாரம்னு ஊருக்கே உபதேசம் பண்ணுற நீங்கள் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க. அந்த சின்ன நாடுகளுக்கு தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற வேலைக்கு போன தம்பிங்களுக்கு உங்கள் பேச்சு பொழுது போச்சோ இல்லையோ, உங்கள் பொழப்பு நல்லாவே போச்சு. உன் பொழுது போகணும் எனக்கோ பொழப்பை பார்க்கணும், இந்த வரி உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது.
உங்களுக்கு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வருது. ஆனால் உங்கள் தம்பிங்க கமெண்டில் பேசுகிறத பாருங்களேன், நீ ஒழுக்கமாக உழைச்சி சாப்பிடுமா, வேலைக்கு ஏதாவது போகிற வழியை பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஹலோ, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமே தற்சார்பு பொருளாதாரம் அது இதுன்னு மற்றவங்கள பற்றி பேசுகிறத விட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு வாங்க. அந்த பாட்டில் கடைசி ரெண்டு வரி இருக்குது, உனக்கு பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும்னு. அந்த பாட்டை நானே பாடிக்கிட்டேன். இனிமே நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, இனிமே நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, உழைச்சி சாப்பிடுவீங்கன்னுலாம் நான் நம்ப மாட்டேன். முடிஞ்சால் உங்கள் தம்பிங்களை நம்பவேங்க. எனவே சீமானோட ராசிக்கு 9 லக்கணங்களும் உச்சத்தில் இருக்கிறதுனால அவர் பேட்டரி இல்லாமலே பேசுவார். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.